எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 250 கிராம் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது நல்லா 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையானளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதோட விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் 8 விசில் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நான் புளி தண்ணி 1 எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சுருக்கேங்க. அதை தனியாக வச்சுட்டு சாம்பார் வெங்காயம் 200 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 2 அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணுங்க. அந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும். பொன்னிறமான விட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஆயிலேயே நல்லா கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வதங்குற அளவுக்கு வதக்கணும். 1-5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக கத்திரிக்காய் வெந்து கிடைக்கும். இந்த டைமில் குளம் மிளகாய்த்தூள் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரம் எல்லாமே அந்த காயில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காய் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் புளிக்கரைசலையும் ஆட் பண்ணிக்காங்க. புளிக்கரைசலும் நல்லா காய்களில் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 1-5 நிமிஷம் கொதி வந்து விட்டு வேக வச்ச தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ஒன்றுக்குமே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா குழம்பு நல்லா எசன்ஸ் இறங்கி டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சிசிஸ் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது அப்படியே விட்டால் கூட குழம்பு சூப்பராக இருக்குங்க. இனியும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா தேங்காயை நல்லா அரைச்சி 1/4 மூடி போதுங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போது தனியாக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிப்பையும் குழம்புல சேர்த்துடலாங்க. இப்போது ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அதோட பெருங்காயத்தும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கிற இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், பொடி ஐட்டம்ஸ் எல்லா வீடியோஸும் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.